ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி. இன்றைக்கும் ரொம்பவே ஜூசியான கிறிஸ்பியான இந்த சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். சிக்கன் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 3 டேபிள்ஸ்பூன், பாதி எலுமிச்சம்பழம், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள்ஸ்பூன், ஆயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் 65 மசாலா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாதி எலுமிச்சம்பழம் சீடு இல்லாமல் நல்லா அதில் இருக்க சாரை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மாவு தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரிக்கிறதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மட்டும் அடியில் போயிட்டு தங்கிடும், சிக்கனில் மசாலா இருக்காது. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க, மொத்தமாக போடாதீங்க. நம்ம மொத்தமாக சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டோன்னா அது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வரும். அதனால் ஒவ்வொன்றா தனித்தனியாகவே போட்டுக்கோங்க. இது போல் பபுள்ஸ் நிறைய வரும். போட்டதும் அது வேக வேக பபுள்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. இது போல் ஒரு ஸ்பூனை வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு போகாது. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதில் இருக்க ஆயில் எல்லாம் நல்லா வடித்து எடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு எடுத்துட்டு அப்படியே வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஜூஸியான கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.